நன்றியுடன் வாழ்க. என் பெயர் ரமேஷ் ரிஷி. மகா மகரிஷி அறக்கட்டளை மகாயோகம் என்ற அமைப்பிலிருந்து நாம் இந்த யோக சாதனை நிகழ்த்தி வருகிறோம். எங்களுடைய இந்த மகாயோகம் என்ற அமைப்பு காஞ்சிபுரத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த மகாயோகம் என்ற சித்தர் பாரம்பரியத்தின் யோகக்கலையை வடிவமைத்து இன்று இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு ஏற்றவாறு அதை மருத்துவ ரீதியாக வடிவமைத்து ஒவ்வொருவரின் உடலின் தன்மைக்கும் மனதின் தன்மைக்கும் நோயின் தன்மைக்கும் ஏற்றவாறு யோகாசனங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகா குருவாக எங்களுடைய இந்த மகாயோகத்தின் குருநாதர் டாக்டர் கே பி குணாநிதி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்று 3 லட்சம் மக்கள் இந்த யோக பயிற்சியை இடைவிடாது பயிற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மகாயோகம் இந்த மனித குலத்தில் நிரூபணம் செய்து வருகிறது. அந்த வகையில் 2015 முதல் சர்வதேச யோகா தினத்தன்று இந்த சர்வதேச யோகா தினம் உலக நாடுகளுக்கு இந்தியா வழங்கிய மிகப்பெரிய பரிசு அதுவே யோகா. ஏனென்றால் உலகத்திற்கே ஆரோக்கியத்தை போதித்த முதல் நாடு இந்தியா மட்டுமே. இப்பொழுது இந்தியா ஆரோக்கியத்தில் மிக பின்தங்கிய நிலையில் உள்ளது. பொருளாதாரத்தின் அதன் ஊடாகவே நாம் மற்ற அனைத்து பொருளாதாரம் போன்ற மற்ற விஷயங்களும் நாம் பின்தங்கியிருக்கிறோம். இதில் நாம் முதலில் பேண வேண்டியது உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தை வழிபடுத்த இன்னும் சொல்லப்போனால் இந்த கம்ப்ளீட் ஹெல்த் அப்படின்னு சொல்லணும்னா ஒரே ஒன்று, அது யோகாவில் மட்டுமே சாத்தியம் என்பதை சர்வதேச நாடுகள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முதல் சர்வதேச யோகா தினத்தின் பொழுது எங்களுடைய இந்த மகாயோகம் என்ற அமைப்பு 21 தியான அன்பர்களை கொண்டு 33 மணி நேரம் தொடர்ந்து யோகாசனங்கள் செய்து சாதனை நிகழ்த்தினார்கள். 2வது சர்வதேச யோகா தினமான சென்ற ஆண்டு 2016 உலகிலேயே பெண்கள் பிரிவில் யோகாசனங்களில் லாங்கஸ்ட் யோகா மேரத்தான் ஃபீமேல் என்று சொல்லக்கூடிய பெண்கள் பிரிவிற்கான கேட்டகரியில் இந்தியாவே தற்பொழுது உலகளவில் முதலிடத்தில் உள்ளது. அந்த சாதனையை மகாயோகத்தின் மூலமாக இந்தியா நிகழ்த்தியிருக்கிறது. கே பி ரஞ்சனா என்ற வழக்கறிஞர் எங்களுடைய தியான மையத்தினுடைய பயிற்சி ஆசிரியர், இதோ இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உலக சாதனையின் பயிற்சி ஆசிரியராக இருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் நிகழ்த்திய சாதனை தான் 2013 நிகழ்த்திய 57 மணி நேரம் பெண் சாதனை செய்த யோகா சாதனை. இதில் இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மகா மகரிஷி அறக்கட்டளை மகாயோகம் நடத்தும் இந்த யோக சாதனையானது கடந்த திங்கட்கிழமை 19/6/2017 காலை 7:30 தொடங்கிய இந்த இவர்களுடைய யோக சாதனை 37 பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள், 7 பெண்கள் உட்பட. 19ஆம் தேதி காலை 7:30 தொடங்கிய இவர்களுடைய யோக சாதனை இடைவிடாது சென்று கொண்டிருக்கிறது. உணவு உறக்கமின்றி கிட்டத்தட்ட 2 பகல் 2 இரவு என்ற நிலையில் இவர்களுடைய யோக சாதனை தொடர்ந்து உடல் அசைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் தொடங்கிய அந்த யோகா சாதனை இன்று 2:30 55 மணி நேர இலக்கை அவர்கள் நிர்ணயித்து யோக சாதனை செய்திருக்கிறார்கள். இந்த இலக்கு ஏற்கனவே வியட்நாம் நாட்டில் 30 மணி நேரம் 33 நிமிஷம் செய்து ஏற்கனவே இருந்த உலக சாதனையை இவர்கள் நேற்றே முறியடித்து தற்பொழுது உலக சாதனையின் அடுத்த கட்ட நிலையில் 20 மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த யோக சாதனையின் மூலம் மனித குலத்திற்கு என்னுடைய குருநாதர் டாக்டர் குணாநிதி அவர்கள் குறிப்பிடும் செய்தி என்னவென்றால், இந்தியாவே யோகக்கலையினுடைய ஆதி. இந்த யோகக்கலையின் வலிமையை உணர்த்துவதற்காக இது எவ்வளோ ஸ்ட்ரென்த், இந்த கலையினுடைய வலிமையை உணர்த்துவதற்காக ஒரு நிறுவனத்துக்கான நிகழ்ச்சி தான் இந்த யோக சாதனை நிகழ்ச்சி. இதில் இன்னும் யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகாசன நிரூபணத்தின் மூலமாக ஒரு செய்தியை மனித சமுதாயத்திற்கு இந்த நாளில் மகாயோகம் சொல்கிறது. என்ன என்று கேட்டால், ஒரு நிரந்தரமான ஆரோக்கியத்திற்கு யோகா ஒன்றே வழி. இங்கே மேடையில் பயிற்சி செய்து யோக சாதனை செய்து கொண்டிருப்பவர்கள் யாரும் யோகிகளோ சன்னியாசிகளோ அல்ல. இவர்கள் அனைவருமே அன்றாட வாழ்க்கை முறைகளில் இன்னும் சொல்லப்போனால் இன்னிருக்கக்கூடிய அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலும் படிப்பிலும் இந்த வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்களால் அன்றாட வேலையில் இருந்து கொண்டே இந்த மிகச்சிறிய சாதனையை செய்யக்கூடிய செய்ய முடியும் பொழுது ஒரு 15 நிமிடம்
ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு 15 நிமிடம் இந்த யோகாசனங்களை முறைப்படி செய்வானானால் ஒரு நிரந்தரமான ஆரோக்கியத்தை, ஒரு மருந்தில்லாத மருத்துவ முறையை, ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை நாம் படைக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த நிதர்சனமான உண்மையை நாம் பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான விஷயமாக கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் தற்பொழுது வருகை தர இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு பள்ளியிலிருந்து வந்த மாணவர்களுக்கு யோகாசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு இந்த நாளில் அதை பற்றிய விழிப்புணர்வும், ஞாபக சக்தி பெருக்கத்திற்கு எப்படி யோகா பயன்படுகிறது என்பது விழிப்புணர்வையும் கொடுத்து வருகிறோம். மீண்டும் இப்பொழுது பள்ளி மாணவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த யோகா கலையை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.